அத்தியாயம் 3. வேதாந்தம். வேதத்தின் அந்தம் வேதாந்தம். அந்தம் என்பது முடிவான நிலை. நாம் அடைய வேண்டிய முடிவான நிலையை சுட்டிக்காட்டுவதுதான் வேதாந்தம். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமது வாழ்வியல் தர்மங்களை போதித்த வேதம் மனித வாழ்வின் லட்சியத்தையும் போதிக்கிறது. நமது வாழ்வின் லட்சியம்தான் நமது வாழ்வை பொருளுடையதாக்குகின்றது. ஆகவே நம் வாழ்வின் லட்சியம் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய தலையாய கடமையாக உள்ளது. லட்சியமே மிகவும் முக்கியமான பகுதியாக இருப்பதால் அந்த லட்சியம் பற்றி பலவிதமான நூல்களும் அதற்கு விளக்கங்களும் அந்த விளக்கங்களுக்கு மேலும் விளக்கங்கள் என அவையாவும் வேதாந்தம் என மொத்தமாக குறிப்பிடப்படுகின்றன. உபனிஷத்துகள் அனைத்தும் இந்த அந்தமான வேதாந்த உண்மைகளை பலவித கோணங்களில் எடுத்து கூறுகின்றன. இந்த வேதாந்தங்கள் அனைத்தும் கூறும் ஒட்டுமொத்தமான செய்தி என்ன? அவை எதை கூறுகின்றன? எதை லட்சியமாக காட்டுகின்றன? வேதாந்தம் நமக்கு காட்டும் லட்சியம்தான் முக்தி. முக்தி அடைவதுதான் மனித வாழ்வின் இலக்கு. முக்தி என்றால் என்ன என்று விளக்கி அதை அடைவதற்கு என்ன வழி என்பதை போதிப்பவைதான் வேதாந்தம். அதை போதிக்கும் நூல்களும் விளக்கும் நூல்களும் விளக்குபவர்களும் எண்ணினால் எண்ணிக்கைக்கு அடங்காது. நாம் எதை தெரிந்து கொண்டால் வேறு எதையும் தெரிந்து கொள்ள தேவையில்லையோ, எதனை அடைந்துவிட்டால் வேறு எதனையும் அடைய தேவையில்லையோ, அதனை விளக்குவதுதான் வேதாந்தம். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு விதமான மகான்கள் அவதரித்துள்ளார்கள். அவர்கள் தங்களது காலத்தின் சூழ்நிலைக்கேற்ப இந்த மைய கருத்துக்கே தங்களது பாணியில் விளக்கங்கள் கொடுத்துள்ளார்கள். ஆனாலும் கூட வேதாந்த கருத்துக்களை எடுத்து கூறுவதில் சில பாரம்பரியங்கள் ஏற்பட்டுவிட்டன. பாரம்பரியமான விளக்கங்களை கொடுக்கும் நூல்களையே வேதாந்த சாஸ்திரங்கள் என்று கூறுகிறோம். இந்த வேதாந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் முக்தி என்றால் என்ன என்று விளக்கம் கொடுத்து அதை அடைவதற்கு வழிகாட்டுகின்றன. முக்தி என்றால் என்ன? அது பற்றி வேதாந்தங்கள் என்ன கூறுகின்றன? சம்சாரத்திலிருந்து விடுபடுவதுதான் முக்தி என்று அவை முக்திக்கு விளக்கம் கொடுக்கின்றன. முக்தி என்று ஒரு நிலையையும் சம்சாரம் என்று ஒரு நிலையையும் சாஸ்திரங்கள் காட்டுகின்றன. நாம் தற்போது இருந்து கொண்டிருக்கும் நிலையை சம்சாரம் என்று கூறி நாம் அதிலிருந்து விடுபடுவதே முக்தி என்று கூறுகின்றன. இப்போது முக்தி என்றால் என்ன, சம்சாரம் என்பது என்ன என்பதை பிரித்து அறிந்தால்தான் இது பற்றிய ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். இதை விளக்க வேதாந்த சாஸ்திரங்கள் ஒரு உதாரணத்தை எடுத்து கூறி விளக்குகிறது. அரைகுறை இருளில் நடந்து செல்கிறோம். நாம் செல்லும் பாதைக்கு குறுக்கே கருமையான நிறமுள்ள பெரிய பாம்பு ஒன்று படுத்து கிடக்கிறது. பாம்பை கண்டு நாம் பயந்து கூச்சல் போடுகிறோம். உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் விளக்குகளுடன் ஓடி வருகிறார்கள். விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தால் அது பாம்பல்ல, வெறும் கயிறுதான் என்று தெரிகிறது. கயிற்றை பாம்பென்று நினைத்து பயந்து விட்டோம். அது கயிறு என்பது ஏற்கனவே தெரிந்திருந்தால் பயப்பட்டிருக்க மாட்டோம். கயிற்றை கயிறு என்று தெரிந்து கொள்வதுதான் பயத்திலிருந்து விடுபடுவது ஆகும். பயம் என்பது தேவையற்ற ஒன்று. தேவையில்லாத ஒன்று ஏற்பட்டுள்ளது. அந்த தேவையில்லாத பயம்தான் சம்சாரம் என்று பெயரிடப்படுகிறது. கயிற்றை கயிறு என்று தெரியாமல் பாம்பு என்று புரிந்து கொள்ளுவதற்கு காரணம் அறியாமை. பந்தம் எதுவும் இல்லாத ஆன்மாவை பந்தமுள்ள ஒன்றாக புரிந்து கொள்வதுதான் அறியாமை. கயிற்றை பாம்பென்று தவறாக புரிந்து கொண்டதால் நமக்கு மனக்கலக்கம் ஏற்படுகிறது. அப்படி ஆன்மாவான நம்முடைய இயற்கையான நிலையை அறியாமல் நம்மை உடலாகவும்
மனதாகவும் நினைத்து பிரச்சனைகள் உள்ள ஒருவராக கற்பிதம் செய்து கொள்வதால் மனசங்கடங்கள் ஏற்படுகின்றன. இந்த மனசங்கடங்கள் தான் சம்சாரம் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றன. கயிறை கயிறு என்று தெரியாமல் இருப்பது அறியாமை அல்லது அஞ்ஞானம் ஆகும். உண்மையான கயிற்றின் மீது உண்மை அல்லாத பாம்பை ஏற்றி வைப்பது அத்தியாசம் ஆகும். அப்படி ஏற்றி வைப்பதால் கயிறு மறைக்கப்படுகிறது. அப்படி மறைக்கப்படுவதற்கு ஆவரணம் என்று பெயர். இதன் காரணமாக நமக்கு கிடைப்பது சோகம் அல்லது மனக்கலக்கம் ஆகும். இந்த அஞ்ஞானம், ஆவரணம், அத்தியாசம், சோகம் ஆகியவை சேர்ந்த நிலையையே சம்சாரம் என்று அழைக்கிறோம். இந்த சம்சாரத்தில் இருந்து விடுபடுவதே முக்தி ஆகும். கயிறை கயிறுதான் என்று தெரிந்து கொள்ளும் ஞானம் ஏற்படுவதன் மூலம் பாம்பு சம்பந்தமான மனக்கலக்கம் நம்மை விட்டு போய்விடுகிறது. அதுபோல ஜீவனுடைய இயற்கையான நிலை ஆன்மா என்ற ஞானம் ஏற்படுவதன் மூலம் ஜீவனாக இருந்து வரும் நமக்குள்ள மனக்கலக்கங்கள் அனைத்தும் தீர்வடைகின்றன. இதுதான் முக்தி. கயிறை பாம்பு என்று கருதுவது போல் ஆன்மாவாக இருக்கும் நம்மை ஜீவனாக கருதி விடுகிறோம். பாம்பு பொய், கயிறுதான் உண்மை. ஜீவன் பொய், ஆன்மாதான் உண்மை. கயிறு வேறு, பாம்பு வேறு. கயிறை பாம்பு என்று எண்ணுவோமாயின் அதற்கு ஏதாவது காரணம் இருந்தாக வேண்டும். எந்த காரணமும் இல்லாமல் அப்படி எண்ண மாட்டோம். அதுபோல் ஆன்மாவை ஜீவன் என்று எடுத்துக்கொண்டு விடுவதற்கும் தகுந்த காரணங்கள் இருந்தாக வேண்டும். ஏன் அப்படி எடுத்துக்கொள்கிறோம்? அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்ற ஆய்வு இங்கு தேவைப்படுகிறது. அதற்கு சாஸ்திரங்கள் பல படித்தரமாக விளக்குகின்றன. ஜீவன் என்பது என்ன? ஆத்மா என்பது என்ன? இறைவன் என்பது யார்? இறைவனுக்கும் ஜீவனுக்கும் என்ன தொடர்பு? இந்த உலகம் எப்படி வந்தது? ஜீவனுக்கு அறியாமையும் பந்தமும் எப்படி வந்தது? ஜீவன் அறியாமையிலிருந்தும் பந்தத்திலிருந்தும் எவ்வாறு விடுபடுவது? இப்படி பல அடுக்குகளாக பிரித்து விளக்கம் கொடுக்கின்றன வேதாந்த சாஸ்திரங்கள். சாஸ்திரங்கள் என்னதான் கூறுகின்றன இவை பற்றி? எத்தனையோ விளக்கங்கள், எத்தனையோ நூல்கள். அத்தனையும் படிக்க வேண்டும் என்றால் நாம் பல பிறப்புகளை எடுத்தாக வேண்டும். ஆனால் அவற்றின் சாராம்சத்தை மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். விரிவாக படிக்க விருப்பம் உள்ளவர்கள் இதற்கு துணையாக மற்ற வேதாந்த சாஸ்திர நூல்களை படிப்பதுதான் சிறந்தது. வேதாந்த சாஸ்திரங்கள் தங்களுக்கென்று பல சொற்களை பிரத்யேகமாக விவரிக்கின்றன. அந்த சொற்களின் சிலவற்றை தான் நாம் நமது அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி வருகிறோம். பல சொற்கள் நாம் பயன்படுத்தாத புதிய சொற்களாகும். ஆகவே அந்த சொற்களையும் நாம் கற்றுக்கொண்டால்தான் நாம் சாஸ்திரங்களை முறையாக படிக்க முடியும். அந்த சொற்களையும் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அந்த சொற்கள் யாவும் பரிச்சயம் இல்லாத சொற்களாக இருப்பதால் அவை சம்பந்தப்பட்ட பகுதிகளை மட்டும் மீண்டும் ஒரு முறை படித்துக் கொள்வது நல்லது. இந்த சாஸ்திரங்களை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி நமக்கு இருக்கிறதா? சாஸ்திரங்களை படிக்கக்கூடிய தகுதி என்ன என்பதை பற்றியும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதுவே ஒரு தனி சாஸ்திரமாக உள்ளது. சாஸ்திரங்களை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் நமது தகுதிகளையும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். ஆனால் ஆரம்பத்திலேயே அது பற்றி நாம் விவரிக்க போவதில்லை. தேவைப்படும் பகுதியில் அதையும் பார்க்க போகிறோம். இப்போது சாஸ்திரங்களை படிக்கும் தகுதி நமக்கு உள்ளது என்ற நம்பிக்கையுடன் நாம் சாஸ்திரங்கள் மெய்ப்பொருளை பற்றி என்ன கூறுகிறது என்பதை முறையாக தெரிந்து கொள்வோம். நான் யார் என்னும் கேள்வியை சாஸ்திரங்கள் எப்படி அணுகுகின்றன என்பதை முதலில் பார்ப்போம்.